பாவமனை தொடர்புகள் தொடர்கின்றன. இப்படி நாளைக்கு வந்து பார்க்கணும் ஒரு பயன்கிட்ட. ஆமா, இது லக்கண சார்ந்தது, லக்கண சாராதது, கேள்விக்குரிய பாவத்தை சார்ந்ததுதான் இருக்கு. இது எப்படி நம்ம பார்க்கணும், பொறுமையா பார்க்கணும் ஒரு பயன்கிட்ட. இதெல்லாம் வந்து எந்த ஜாதகத்துக்கு சரியா வரும் அப்படின்றத நான் திருப்பி உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு பயன்கிட்ட எந்த ஜாதி சரியா வருன்னா, சுபிஷ் எபிமெரிசின்னு ஒரு பஞ்சாங்கம் இருக்கு. இன்னும் சுபிஷ் எபிமெரிசின்னு ஒரு கிழங்கு நிலை புட பொருள் இருக்கு. அது வந்து வான் நிலையில் இருக்கக்கூடிய இந்தியாவுடைய கிழங்கு நிலைய துல்லியமாக காட்டுற பஞ்சாங்கம். இந்த பஞ்சாங்கத்துல சாப்ட்வேரு அஷ்டோவுண்டர்ல தயாரிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த அஷ்டோவுண்டர் டெல்லியில சர்மான்ற ஒரு ஆளு தயார் பண்ணியிருக்காரு. அது நல்ல தரமாக இருக்கிறது. அதுக்கு ஏஜெண்டாக தமிழ்நாட்டில் சேலத்தில் அஷ்டோகண்டரில் விற்கக்கூடிய கோபால்ன்ற தொழில்புரத்து ஊரில் இருக்கார். அவரை கான்டாக்ட் பண்ணி அந்த பஞ்சாங்கினா அந்த சாஃப்ட்வேரை வாங்கிக்கலாம். ஒரு பயங்கர ரெண்டாவது எத்தனையோ பவுஸ் கூட இருக்கு, நான் இல்லைன்னு சொல்கிறேன். பிளாஸ்டிக் பாவம் போடுறதை கரெக்டான பாவ முறையை சரியாக காட்டுகிறது. இதில் வந்து 30 வருஷமா ஆராய்ச்சி பண்ணியாச்சு, இதில் தோல்வியே கிடையாது. அந்த பிளாஸ்டிக் பாவ ஆரம்ப முனையை நம்ம வாங்கிக்கிறோம். அது எங்கே இருக்கு நம்மளுக்கு அப்படின்னு சொன்னால், பாஸ்கரா பாவமுனை டேபிள் இருக்கு, கேபி பாவமுனை டேபிள் இருக்கு, இதை நீங்கள் வாங்கிக்கிறோம். நீர் கோம்பு அயனாசம்ன்ற சொல்லப்படக்கூடிய இது இருக்கு, அது துல்லியமாக வந்து அந்த அயனாம்சம் இன்று வரைக்கும் இருக்கு. அதை நீங்க வந்து யூஸ் பண்ண கற்றுக்கணும். ரெண்டுக்கு தயாரிக்கிறதுக்கு அட்டவணை வந்து ரெண்டு பக்கம் பாஸ்கர் ரெண்டு போட்டிருக்காங்க, கேபியில் போட்டிருக்காங்க. நீ யார்ட்டையும் நீங்கள் வாங்கி பரிசுக்கலாம். அது ஒன்றும் தப்புவும் கிடையாது. பஞ்சாங்கத்தை போல ஜாகத்தை கணிச்சு, கிரகசுபுரத்தை கணிச்சு, நட்சத்திர ஓரப்படி நக்கணத்தை எடுத்து பாவமுடைய சரி செய்ததுக்கு பிறகுதே அடுத்து எந்த வேலையுமே உங்களுக்கு நடக்கும். பணம் நடக்கிறதுக்கு எந்த புக்கு நீங்க வாங்க வேண்டிய அவசியம் இல்ல. அந்த விதி வந்து புக்கில் பல வாரி போட்டிருக்கோம். அதெல்லாம் படிச்சு நீங்க குழம்பிடாதீங்க. புக்கில் இருக்கிறதெல்லாம் பலன் கிடையாது. அதனால அந்த புக்கை நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, விதிமுறையை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க புக்கு போடலாம். அந்த மாதிரி வந்து போடலாம். இந்த ஜோதிடத்தில் படித்தவங்க இன்னைக்கு எத்தனையோ பேர் டெவலப்பாக இருக்காங்க, எத்தனையோ பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என் நண்பருடைய நண்பர் தேவராஜன் இருக்காரு, அவருடைய மாணவர் அருண் சுப்ரமணியன் இருக்காரு, அவருடைய மாணவர் வெள்ளியா இருக்காங்க, இப்படி அவங்களுடைய மாணவர் பள்ளிகூடாளில் இருக்காங்க, சென்னையிலேருந்து பள்ளிகூடாளில் ஊரில் இருக்காங்க, இப்படி தேவராஜன் 500 பேர் 1000 பேர் இந்த பாவமுனியை புரிய வச்சிருக்காரு, தெரிய வச்சிருக்காரு, அவங்களோட மாணவரும் தெரிய வச்சிருக்காரு. பாஸ்கராஜ முறையில் யார் இதுவரைக்கும் இறங்கலை, இப்போ தான் ரெண்டு மூணு பேர் இறங்கியிருக்காங்க. அதை தெளிவுபடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ரெண்டு ஜோதிடமும் ஒன்று இல்லை. ஆனால் பாஸ்கரா முறை பயிற்சி முறையாக வந்து கட்டணம் கட்டக்கூடிய தொழில். அந்த முறையை படிச்சுக்கிட்டீங்கன்னா தெளிவு பெறும். ஒற்றை புறா நன்மை செய்யும், எட்ட புறா தீமை செய்யும்ன்றது அர்த்தம் இல்லை. ரெண்டுமே நம்மளுக்கு தேவைதான். அந்த முடிவுக்கு நீங்கள் வந்துடுறோம். கேபி சுட்டு கிருஷ்ணமூர்த்தி பதில பல சாதனைகள் பண்ணியிருக்காங்க, அவங்களையும் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. மரபில் வந்து எத்தனையோ நாடியில் செஞ்சுருக்காங்க, சாமக்குடியில் செஞ்சுருக்காங்க, திதியில் செஞ்சுருக்காங்க, ஓரையில் செஞ்சுருக்காங்க. செஞ்சவங்கலாம் யாரும் கிடையாது. ஆனால் இதெல்லாம் தோணுது தசாபுத்திர சம்மந்தப்படையில் நாடியாக இருக்கட்டும், ஓரையாக இருக்கட்டும், திதியாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து தசாபுத்திர சம்மந்தப்படும். தசாபுத்தி சம்பந்தம் இல்லாமல் பலன் எப்படி நடக்கும், எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு? வானத்தில் நட்சத்திரம், நட்சத்திரத்தில் தான் எல்லா விஷயங்களும் இருக்குன்றதை முடிச்சுட்டோம். ஏன் அப்படின்னா, பஞ்ச கூட மொத்தம் 5, நெருப்பு, பூமி, காற்று, நீர். இது 4 நம்ம கீழே இருக்கு. நெருப்பு, பூமி, காற்று, நீர் இருக்கு. மிச்சம் ஒன்று எங்கே இருக்குது? ஆக ஆகத்தில் என்ன இருக்கு? அதுதான் நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் தான் 12 பாவகாரியம் 9 கிரகங்களை வைத்திருக்கிறது. அந்த நட்சத்திரத்துக்கு துணையாக போகக்கூடிய 9 கிரகங்கள் ரவுண்டிலே இருக்கு. அந்த ரவுண்டில் போய் அந்த நட்சத்திரத்துக்கு நேரம் வரும்பொழுது அது ஒரு என்ன பாவத்தில் இருக்காரோ அந்த பாவகாரியங்களை வாங்கி வைத்துக் கொள்கிறார். அதை வந்து வாங்கி வைத்துக் கொண்டு அந்த நட்சத்திரத்திலிருந்து கிரகத்தினுடைய அறிவியலுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் எப்போது வர்றாரோ அப்போதான் அந்த பூமிக்கு அந்த பலன் கிடைக்கும் என்பதை நிறுவனமாகி இருக்கிறது. சந்திரன் சம்பந்தப்படாத எந்த ஒரு ஜோசியமும் முழுப்பலனை தரா ஒரு முடிவுக்கு வந்துருங்க. இது ஆதித்தமாக சொல்றது என்னுடைய நண்பர் பாஸ்கர் தான். அதை அனுபவிச்சு பார்த்ததுல நான் பெருமை கொள்கிறேன். ஆக இந்த ஜோதிடம் பொறுமையாக படிங்க. இந்த ஜோதிடத்தை புறாமைப்படாதீர்கள்.
நம்ம ஜோதிடம் படிச்சது நம்மளோட பெரிய கில்லாடியான்னு நினைக்காதீங்க. தயவு செய்து நீங்களும் பெரிய அறிவாளிதான், நீங்களும் நல்ல ஜோதிடர்தான், கலந்து பேசுங்க. எது உண்மையை நாட்டுக்கு இழுச்சு கொடுங்க. நம்ம மாதிரி பேசிக்கிட்டே போனா சரியா வராது. அதனால பொறுமையா இருந்து செயல்படுங்க. மேலும் எல்லா பாவத்துக்குமே நக்கிர சார்ந்தது சாராது கேள்விக்கோன்னு சொல்லியிருக்கேன். அப்ப எல்லா பாவத்துலயும் அந்த பாவத்துக்கும் ஒண்ணு ஒண்ணு ஏழுவோமே ரகத்து சார்ந்தது. அந்த ரெண்டு நக்கிர சாராது அந்த பாவத்துக்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு கொண்டு சாராது. ஏழு குறிப்போம் அந்த பாவத்துக்கு நாலாம் பாவம். இப்ப தொழில் எடுத்துக்கோங்க, தொழில எந்த தொழிலே மறுக்க முடியாதுண்ணா. அவ உற்பத்தி தொழில் அவன் பத்தியில் கூட நாள் இப்ப வந்துச்சுங்களா. இப்ப தொழில் கலை தொழில் பத்தியில் உள்ள அஞ்சு. அப்ப பன்னெண்டு பாவத்தில் அது பத்தாம் பாவத்தில் இருக்குல்ல, அதுதான் கேள்விக்குரிய பாவம் சொல்லப்படுறது. ஒரு பாயிண்ட் ஏன்னா பத்தாம் பாவம் நின்ற ஸ்டார்ஸ்அப்பு ஒன்பதாம் பாவத்தை மட்டும் காட்டாமல் இருந்தால் தொழில் சிறப்பாக இருக்கும். மற்ற எந்த பாவங்களை வேணாலும் காட்டலாம், அதுல சிரமம் இருக்கும், பிரச்சனை இருக்கும், சமாளிச்சலாம். ஒன்பதை காட்டினா அந்த பாவம் நசிவிடும். ஒரு முடிவு கொண்டு ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பத்தாம் பாவத்துல எந்த கிழங்கு சம்பந்தம் பெருகிறதோ, ஒன்னாம் பாவம் பத்தாம் பாவத்துல சம்பந்தப்பட்டா அட்வைஸ்ல போனா அறிவு கொண்டு தொழில் பண்ணலாம், மூட்டை தூக்கிட்டு பலமா வந்து லோடு வேணா வரலாம். இப்படிலாம் இருக்கு. லோடு வந்து சனியை குறிக்கும், அறிவு வந்து குரு புதனை குறிக்கும், அட்வைசர் சூரியன் செவ்வாய் கூட குறிக்கும். இப்படிலாம் காரணத்தை நினைச்சா இதிலிருந்து உட்பிரிவை நீங்க பிரிக்கலாம். ரெண்டாம் பாவம் பத்தாம் பாவத்துலதான் பெற்றோர் தொழில் பண்ணலாம், நகைக்கடை வைக்கலாம், பணத்தை கொண்டு பிசினஸ் பண்ணலாம், பணத்தை கொண்டு வட்டி கொடுத்து வட்டிக்கு வாங்கலாம், இந்த மாதிரிலாம் போகலாம். மூணாம் பாவம் பத்தாம் பாவத்தோட சொல்றது போனா டாக்குமெண்ட் போனா பயண ஏற்பாடுகள் பண்ணலாம், வீடு விற்பனை பண்ணலாம், இந்த மாதிரிலாம் இருக்கும். நாலாவது பத்தாவது இருந்தா வீட்டு மூலியமா பல வெளியில கட்டி வாடகை விடலாம், பல வெளியில கட்டி விற்கலாம், உற்பத்தி தொழில் செய்யலாம் காட்டு. அஞ்சாவது பத்தாவது இருந்தா அரசியல போகலாம், ஜோதிடத்துல போகலாம், ஆன்மீகத்துல போகலாம், விளையாட்டுல போகலாம், இந்த மாதிரி எல்லாம் காட்டுது. இத்தனை எதிர்கிற அஞ்சாம் சூரியன் அரசியலை குறிக்கும்ன்ற அர்த்தம் இல்லை, அது ஒரு பொது காரணம். எந்த கிரகம் வந்தாலும் கூட நுழைஞ்சாலும் அந்த காரணத்துக்கு தகுந்த மாதிரிலாம் அந்த இதில் இருக்கான் ஒரு முடிவு பண்ணாங்க. ஆறாம் மாதம் பத்தாம் இருந்தாங்க நெசவு தொழில் பார்க்கலாம், உணவு தொழில் பார்த்தா டாக்டரா போகலாம், நர்ஸா போகலாம், இந்த மாதிரி சம்பந்தப்பட்டு போகலாம். ஏழாம் மாதம்னா சமூக வாழ்க்கை, சமூகத்தில் அரசாங்கத்தில் என்ன கொடுக்குறேன், அதை எப்படி மக்களுக்கு எப்படி செலவு பண்றது, அது எப்படி வாங்கி கொடுக்குற புரோக்கராக இருக்கலாம், திருமண புரோக்கராக இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம், கிட்னி டாக்டராக இருக்கலாம், சிறுநீர டாக்டராக இருக்கலாம், இவ்வளவு பிரச்சனை இருக்கு. எட்டாம் மாதம் பத்தாம் மாதம் சொல்றதுனா காவலராக இருக்கலாம், கிரிமினல் பேங்காக இருக்கலாம், ஏமாற்று தொழிலாக இருக்கலாம், கடத்தல் தொழிலாக இருக்கலாம். ஒன்பதாம் பத்தாம் நீதிபதியாக இருக்கலாம், கோயிலில் வேலை பார்க்கலாம், பள்ளிவாசலில் வேலை பார்க்கலாம், இந்த மாதிரி சம்பந்த விசா கம்பெனியில் வேலை பார்க்கலாம். பத்தாம் பத்தாம் பகுதியில் சம்பந்தப்பட்டா ஐஎஸ் ஆகலாம், ஐபிஎஸ் ஆகலாம், உயிரிழமர பணிகள் இருக்கா. பதினாலாம் பத்தாம் பகுதியில் இருந்தால் விழா அரேஞ்ச்மெண்ட், ஒரு பெரிய முதல்மந்திரா அவங்க விழா அரேஞ்ச்மெண்ட், ஒரு வரவேற்பு வேலை, இந்த மாதிரி சம்பந்தப்பட்டு இருக்கலாம். மிக்கம் டாக்டராகவும் இருக்கலாம். ரெண்டாவது வந்து பதினாலாம் வெளிநாட்டிலிருந்து திரும்பி வந்து உள்நாட்டில் தொழில் பார்க்கலாம், இந்த மாதிரிலாம் இருக்கலாம். பன்னாமம் பத்தாம்பா வெளிநாட்டில் தொழில் பார்க்கலாம், கலப்புற தொழில் பார்க்கலாம், மோதல் தொழில் பார்க்கலாம். இப்படி விஷயங்கள் நிறையா இருக்கு. இது ஒவ்வொரு பாவத்துக்கும் குமிஞ்சு கிடக்குது. இது எப்படி தொடர்புபடுத்தி எப்படி பலன் பார்க்கறது, பொறுமையா இருந்து நாம பலனை பார்த்தோம்னா நல்ல பலன் கிடைக்கும். பொறுமையா வாங்க. இது வீடியோவில் எல்லாமே தெளிவுபடுத்த முடியாது. இந்த அளவுக்கு வீடியோ சொல்றதே பெரிய காரியம். அது நேர வந்து எங்களோட இணைந்து இந்த பாடத்திட்டத்தில் படிச்சுக்கினா இருக்கான். பாண்டிச்சேரியில நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன், சென்னையில நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன், சென்னையில தலைமைப்புறம் பாஸ்கரன் சொல்லிக் கொடுத்துருக்காரு, மதுரையில பாஸ்கரன் சொல்லிக் கொடுத்துருக்காரு. நீ எங்க வேணாலும் சேரலாம், யார்கிட்ட வேணாலும் படிக்கலாம், எங்க படிச்சுருக்கலாம், என்கிட்ட படிச்சா ஏன் கேளுங்க, அவர்கிட்ட படிச்சா அவர்கிட்ட கேளுங்க, தந்தனியா இருங்க, யார் யாரையும் வேணாலும் சந்திச்சுக்கலாம், தப்பு ஒன்று கிடையாது. நன்றி, வணக்கம்.